ஏ கொண்டு பான் நான் கண்ணா இல்லை பார்ப்போம்னா குஞ்சோட உங்க அம்மா சேர்ந்து பிரிக்க பார்த்தீங்களா அந்த வெளியில் பார்க்கணுங்க என்னை பற்றி அவன் போல ஆயிட்டு போல இந்த ஆளாம் வீடியோவில் வந்து வந்து பேசுவேன் இப்போ வாங்க வெளியில் கூட போய் எங்கள் அப்பாட்ட கேட்டு பிண்டுச்சு எப்படி பிண்டுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஃபின்ச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபின்ச்சர்ஸ் வந்து அவங்க பேரண்ட்கிட்டேருந்து எப்போ சிக்குகளை பிரிக்கலாம், எத்தனை நாள் கழித்து பிரிக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு மாரி கொடுத்தா சிக்ஸ் வந்து க்ரோத் ஆவாங்க அப்படிங்கிறதான் ஒரு வீடியோ, யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஜ்ஜீஸை பற்றி போட்டிருந்தோம், தெளிவாக போட்டிருந்தேன். நீங்கள் அதை வந்து பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதையும் போய் பாருங்கள். பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா எத்தனை நாளில் பிரிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் சிக்கு வந்து இறப்புகளை ரேஷியோவை நம்ம கம்மி பண்ண முடியும், இறப்புகளை நம்ம கம்மி பண்ணி நம்ம அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் பேர்ட்ஸுங்களை. வாங்க இன்றைக்கி ஃபின்ச்சஸை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபின்ச்சஸ் பேர் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபின்ச்சஸ் பேரு நார்மலாக ஜீப்ரா ஃபின்ச்சஸாக இருக்கட்டும் ஃபேன்சியாக இருக்கட்டும் எந்த ஃபின்ச்சஸ் இருந்தாலும் இவங்க குயிக்காக ப்ரீட் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு கால அவசரம் சொல்கிறேன், ஒரு சிக்கு வந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா 90 நாள் உங்களுக்கு 90 நாளில் அவங்களுக்கு வந்து ப்ரீட் ஆகிடுவாங்க. அவங்க 90 நாளில் இவங்களை வந்து ப்ரீட் போட்டுடலாம். நீங்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா நான் போடுறது பார்த்தீங்கன்னா 6 மாதம், இவங்க பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் ப்ரீட் ஆகிடுவாங்க. அவங்க ப்ரீட் ஆனதுக்கு அப்புறம் முட்டை விட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 15 நாளில் உங்களுக்கு ஹேட்ச் ஆகிடுவாங்க முட்டை. இவங்கெல்லாம் 21 நாள் பஜ்ஜி ஸ்டாக்டெல்லாம் 21 நாள். ஃபின்ச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 15 நாளில் முட்டை வந்து ஹேட்ச் ஆகி சிக்கு வெளில வந்துடுவாங்க. அந்த முட்டை ஹேட்ச் ஆகி சிக்கு வெளியில் வந்ததுலேருந்து உங்களுக்கு எத்தனை நாள் சிக்கு கூடிய பேரண்ட் கூடிய இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா முட்டை வெளியில் வந்ததுலேருந்து கரெக்டாக 45 நாள் கரெக்டாக 45 நாள் இருந்தால் மட்டுமே தான் சிக்கு வந்து க்ரோத் ஆகி நல்லா செல்ஃப் ஃபீடிங் திங்க கற்றுப்பாங்க. ஹேட்ச் ஆகி 1 மாதம் அவங்க கூடியே இருந்து ப்ளஸ் ஒரு 15 நாள் அவங்க கூடியே இருக்கணும், டோட்டல் 45 நாள் அந்த ஃபின்ச்சஸ் வந்து அவங்க கூடியே இருந்தால் தான் பேரண்ட் கூடியே இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் சிக்குங்களை காப்பாற்ற முடியும். ரெக்கெல்லாம் சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஃப்ளை பண்ணுற கேஜில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இறப்புகள் நிறையா வருது, ஏன்னா சீக்கிரமாக அவங்க வந்து திங்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க, செல்ஃப் ஃபீடிங் திங்குவாங்கன்னு கிடையவே கிடையாது. பேர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 90 நாள் கழித்து தான் நீங்கள் வந்து ப்ரீட் போட ஆரம்பிக்கணும், பாட்டே நீங்கள் அப்போ தான் கட்டணும். கட்டி முடித்ததுக்கப்புறம் முட்டை விட்டாங்க அப்படின்னா கரெக்டாக 15 நாளில் உங்களுக்கு எக்கு ஹேட்ச் ஆகிடும். எக்கு ஹேட்ச் ஆனதுலேருந்து கரெக்டாக 45 நாள் கழித்து தான் நீங்கள் சிக்குகளை பிரிக்கணும். 1 மாதத்தில் எல்லாம் ஃபெதர் எல்லாமே வளர்ந்துடும், குயிக்காகவே வளர்ந்துடும். அந்த நேரத்தில் நீங்கள் மீதி இருக்க ஒரு 15 நாள் எஸ்ட்டாக நெஸ்டோட்ட ஆனதுலேருந்து 15 நாள் வந்து பேரண்ட் கூடியே இருந்தால் மட்டுமே தான் அவங்க சாப்பிட கற்றுப்பாங்க. அது வரைக்கும் சாப்பிடவே தெரியாது அவங்களுக்கு. இப்போ நான் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் சிக்கு பெரித்ததுலேருந்து 15 நாளில் பெரித்ததுலேருந்து எக் ஃபுட்டு தான் நீங்கள் சாஃப்ட் ஃபுட்டு தான் அதிகமாக கொடுக்கணும். அந்த மழை காலம் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் எக் ஃபுட்டு கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வரிக்கி தூள், பிஸ்கட் தூள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக செரிமானம் ஆகும், எக் ஃபுட்டு சாஃப்ட் ஃபுட்டு ஈஸியாகவே ஜீரணம் ஆகிடும். அதனால் நீங்கள் சிக்கு இருக்கும்போது இந்த 3 ஃபுட்டும் கரெக்டாக கொடுங்க. அசோலா இருந்ததுன்னா அசோலா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து எக் ஃபுட்டு வரிக்கி தூள் இந்த பிஸ்கட்டு ரஸ்க்குன்னு சொல்லுவாங்களே ரஸ்க்கு தூள் பிஸ்கட் தூள் அப்புறம் சாப்பாடும் கொடுக்கலாம், நீங்கள் ரைஸுமே கொடுக்கலாம், அதுவுமே பிரச்சனை கிடையாது. அந்த நம்ம சாப்பிட்ற வெந்தன சோறே கொடுக்கலாம் நீங்கள், அதுவுமே சிக்குங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒரு ஃபுட்டு வந்து செரிமானம் உள்ள ஃபுட்டாக கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க பிக் ஆகிடுவாங்க, க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சிக்கு வந்து அடி வாங்க மாட்டாங்க. பிரித்து ஃப்ரீ ஃப்ளை பண்ணுற கேஜில் போடணும், அந்த நேரம் இவங்களுக்கெல்லாம் அந்த பவுலு எதில் வச்சாலும் அவங்க ஜம்ப் பண்ணி சாப்பிட்ருவாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. அந்த நேரத்தில் பிரித்து போடும்போது எக் ஃபுட்டு கொடுங்க, செனை மட்டுமே கொடுக்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகினர் இருக்கலாம் பண்ணுங்க.
Thank you for watching. Thank you for watching. Tata, bye bye. Tata, bye bye.